இவ்வளோ நாள் வந்து இந்த பைக் தான் வந்து எனக்கு துணையாக இருந்தது. இந்த பைக்கை ஆனால் மிஸ் பண்ணலாம் மாட்டேன். இப்போ இல்லை, அது எப்போவுமே எங்கூட இருக்கும். இப்போ நம்ம கார் வாங்க போகும்போது இதான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. நிறைய பேர்ட்ட நான் இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக எதுவுமே சொல்லலை. என் ஃபேமிலியே ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாடல் வந்து இது வரைக்கும் தமிழில் இந்த கலரில் யாருமே எடுக்கலை. ஐ மீன் யூடியூப்பில் இந்த கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கவே இருக்காது. ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி வேர் வித் ஆர் கார். நம்ம காரோட நம்ம இருக்கிறோம். வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட சேனலோட இன்ட்ரோவே நான் வேறு மாதிரி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் டே, ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லணும். அண்ட் தமிழில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னத்துக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார் புக் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் இது வந்து எங்கள் ஃபேமிலியிலே இது வந்து நடக்கிற ஒரு முதல் விஷயம் இது, இந்த கார் அப்படின்றது. இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் எனக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் இவ்வளோ நாள் கொடுத்ததுக்கு நன்றி. இதுக்கப்புறமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் ரிவ்யூஸ் எப்போவுமே இருக்கும், அது இப்போல்ல எப்போவுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் புக் பண்ண போகிறோம். ஸோ சபீர் அண்ட் சக்தி தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நானும் சக்தி சபீர் மூணு பேர் போகிறோம். அம்மா அப்பா எல்லாருமே அவங்க கிளம்பி பேக்கில் காரில் வருவாங்க. ஸோ நாங்கள் மூணு பேர் வந்து பைக்லேயே போயிடலாம் அப்படின்ட்டுருக்கோம். இது என்னைக்கு எனக்கு டெலிவரி வரும்னு தெரில. நீங்கள் அப்படியே வந்து செகண்ட் டே வீடியோவும் பார்ப்பீங்க. ஸோ நேராக கிளம்பிடுவோம். சூப்பர். இவ்வளோ நாள் வந்து இந்த பைக் தான் வந்து எனக்கு துணையாக இருந்தது. நான் காஞ்சிபுரம் பாண்டி கடலூர் வரைக்குமே இந்த பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி வீடியோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இது வரைக்கும் மதுரை திருச்சி அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் பஸ் இல்லை ட்ரெயின் இல்லை ஃப்ளைட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைக்கை ஆனால் மிஸ் பண்ணலாம் மாட்டேன். ஏன்னா இப்போ இல்லை, அது எப்போவுமே எங்கூட இருக்கும். எனக்கு ஒரு ரொம்ப லக்கி சான்ஸ் தான். எனக்கு நிறைய இடத்துல வந்து எனக்கு காப்பாற்றிருக்கேன். அந்த நான் எவ்வளோ தூரம் போகும்போதுமே எனக்கு கூட ஒரு நல்ல கம்பெனி. இவனுங்கள்லாம் இல்லாத நேரத்துலலாம் இதான் எனக்கு ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இதுதான் இதுதான் இப்போ நம்ம கார் வாங்க போகும்போது இதான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. சில நேரம் அங்கே பார்த்துக்கலாம். ஸோ த டே கம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காரை வந்து வாங்க போகிறோம். ஸோ நான் சபீர் ரெடி ஆகிட்டோம். அண்டு வீட்டில் வந்து பார்த்தோன்னா என் பொண்ணு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க பப்பை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பப்பு. பப்பும் ரெடி ஆகிட்டு இருக்கா. பப்புமா ஏன்னா எவ்வளோ பவுடர் போட்டிருக்கீங்க? பப்புக்கு கொஞ்சம் பவுடர் இல்லைங்க. ஸோ பப்பு ரெடி ஆகிட்டான். என்னம்மா என்ன பார்க்குற? விப்புமே கூட இங்கே ரெடியாக இருக்கான். ஆக்சுவலாக இப்போ கூட்டு போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து அவன் இங்கேயே அப்படியே நிற்பான். இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அவனே வந்து இருப்பான். இன்கேஸ் அவன் போனால் அவனோட கூண்டு இங்கேருந்து வந்தான்னா இங்கே அவன் கூண்டு இருக்கும். கூண்டுக்கு அவனே போயிடுவான். போ 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 குட் பாய். ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டு கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஷப்னம் வந்து அதான் என் ஒய்ஃப் பேர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? என் ஒய்ஃப் பேர் வந்து ஷப்னம். ஸோ அவள் வந்து வந்து லாக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கா. இவனை வந்து முதல்லையே பைக்கில் நடிச்சு விட்டுருக்கேன். ஏன்னா அங்கேருந்து பிளாக் பண்ணல. அதனால சபீர் அனுப்பிச்சாச்சு. ஷப்னமும் ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிடுவோம். ஓகே. ஸோ வர போகும்போது கேபில் போகிறோம். வரும்போது நம்ம வண்டியில் வருவோம்னு நினைக்கிறேன். அவங்க நமக்கு முன்னாடி போயிடுவாங்கம்மா. நம்ம போயிடுவோம். அதுக்கு நம்ம போகிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ தூங்கிட்டாளா? அப்போ தூங்கலையா நீ? ஆக்சுவலாக நம்ம தேனம்பேட் வழியாகவே போக வேண்டியது. பட் வண்டியில் போகிறனால இங்கேருந்து போய் நம்ம சிடி நகர் சுற்றி அந்த டேர்ன் ஆகி நம்ம நந்தனமில் இருக்க நிசான் ஷோரூம் போக போகிறோம். என்ன கார் வாங்க போகிறேன்னு அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஏதோ சபீரும் என் தங்கச்சியும் இருக்காங்க. வந்தாச்சு. காசு கொடுத்துட்டு நீ வெளியே வந்துடு. வெளியே வந்துட்டு பப்பாவை வாங்கிக்கோ. அவள் தூங்கிட்டா போல. என் பொண்ணு ஆக்சுவலாக தூங்கிட்டான். அண்ட் உங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட நான் இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக எதுவுமே சொல்லலை. என் ஃபேமிலியே ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேமரா கொடுத்துருக்கேன்.
இவன் தான் ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் வந்து மோசமாக வரும்ல, இவன் தான் எடுப்பான். எந்த வீடியோலாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் இவன் தான் எடுத்திருப்பான். வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ இதான் வந்து நிஷா, என் தங்கச்சி. ஸோ நிசான் நந்தனம், நான் இங்கே தான் இருக்கேன். நிசானில் தான் ஒரு கார் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க கிக்ஸு. ஆக்சுவலாக நான் இதுலேயுமே டெஸ்ட் ட்ரைவ் போயிருந்தேன், சூப்பராக இருந்தது. கிக்ஸு, மேக்னைட் அண்ட் டாட்சன் எல்லாத்துலேயுமே நான் போயிருந்தேன். வண்டிங்கன்னா வேறு மாதிரி. அது நீங்கள் வந்தப்போ எனக்கு ஃபஸ்ட்டு புக்கிங் அப்போ வந்து கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சர்வீஸ் பண்ணாங்க. அவங்க சூப்பராக இருந்தது, பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்கும்போது கோச்சிக்காமல் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகு ப்ரோ, அப்புறம் இப்போ டெலிவரிக்கு வந்து விக்கி ப்ரோ. ஸோ எல்லாருமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக சர்வீஸ் பண்ணாங்க. எஸ் அமீன் சைட் மொத்த குடும்பமே வருது. அவங்கப்பா மெயின் கேமராமேனுக்கா? உள்ள வந்து வெயிட்டிங் லாஞ்சில் வந்து இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சென்னைக்கு வந்து நாங்கள் வரும்போது இப்போ எப்படி பப்பு இது இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஒரு கை குழந்தையாக தான் சபீர் வந்து வந்தான். அந்த கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, சபீர் வந்தான், அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ நான் பப்பாவை கூப்பிட்டு வந்து நாங்கள் கார் வாங்குகிறோம். இந்த ஊருக்கு எதுவுமே இல்லாமல் இதோ பண்ணி தான் நாங்கள் சென்னைக்கு வந்தது. பட் இது ஒரு ஒரு ஸ்டெப்பு தான், லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பு தானே கார் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு கார் இருக்கும், கார் நானுமே வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு இருக்கேன். ஒன்னு என்னன்னா, கார் நான் இப்போ எடுக்கிறது வந்து மிட் வேரியன்ட் தான் எடுக்கிறேன். அது என்ன மாடல்ன்றது உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன். எடுத்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாடல் வந்து இது வரைக்கும் தமிழ்ல இந்த கலர்ல யாருமே எடுக்கல. ஐ மீன் யூடியூப்ல நீங்க தமிழ் எப்படி ஒரு இந்த கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கவே இருக்காது. அண்ட் நானும் ஓட்டிட்டு கண்டிப்பா ஓனர்ஷிப் ரிவ்யூவுமே நான் உங்களுக்கு சீக்கிரமா போடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து பிஎம்டபிள்யூ, பென்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு மிட் பட்ஜெட் கார் தான் வாங்குறோம். பட் இது வந்து என்னுடைய காசா இருக்கட்டும், அப்புறம் சப்னம் கொடுத்த காசா இருக்கட்டும், அப்புறம் அப்புறம் நாங்கள் லோன்லாம் போட்டு தான் அந்த வண்டி எடுக்கிறோம். சிம்பிளாக ஈஸியாக அப்படியே ஃபுல்லாக காசு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணி தான் எடுக்கிறோம். சீக்கிரம் வண்டியை பார்ப்போம். நானுமே வெயிட்டிங் தான். அப்போ இந்த கார் ஓகேவாம்மா? பப்பு மாதிரி இந்த கார் ஓகேவா? இது பிடிச்சிருக்கா? அங்கே பப்பு அங்கே கேமரா பார்க்குறியா? என்னம்மா என்னம்மா அப்போ தான் கேக் வெட்ட போறியாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கேக்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம வண்டி நல்லா இருக்குல்ல? ஏ நீ தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க. ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நீ கட் பண்ணி கட் பண்ணு, வீட்டில் பெரிய ஆளுங்க தான் கட் பண்ணுவோம். அங்கே பாரு பப்பு, பாட்டி பாட்டி கட் பண்ணுறாங்க பாரு. ஏன்ட்ட கூட ஏன்ட்ட கூட சபீருக்கு அப்படியே ஆக்சுவலாக அதை ஊட்டிடுவோம். ஓ தேங்க்யூ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ விக்கி தான் எனக்கு ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணார். அண்ட் ஃபைன்லி வி ஆர் வித் அவர் கார். நம்ம காரோட நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த காரு போயிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு, அப்பயே நான் பார்த்தேன். எதுவுமே ஃபிட்மெண்ட் எதுவுமே மாட்டாமையே நான் பார்த்தேன். அது ஒரு மாதிரி லுக்கில் இருந்தது, ஃபைனலில் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் உண்டு, சீக்கிரமாக நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஏ கண்டிப்பா கண்டிப்பா, நிஜமாலே சர்வீஸ் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நாளைக்கு டீட்டெயில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதனம்?